மீடியா. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம், அமாவாசைக்கு சாமி கும்பிடுறோம். எல்லார் வீட்லயும் இது பண்ணுவீங்க. அவங்க வீட்டுல இறந்த முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவீங்க. சோ எல்லா வீட்லயும் இது நடந்துட்டு இருக்கும். இந்த மந்த்ல ஸ்பெஷல் என்னன்னா ரெண்டு அமாவாசை வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மந்த் மந்த் ஃபர்ஸ்டே வந்துருச்சு. அதில் நாங்கள் செய்யலை, இப்போ லாஸ்ட்ல தான் செய்ய போகிறோம். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா நாளையோட புரட்டாசி முடிய போகுது. நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அடுத்தது வந்து இந்த மாதம் வந்து நான்வெஜ் எதுவுமே செய்யாமல் ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து சாமி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்து இந்த மாதத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து ஐப்பசி போனால் தான் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம்லாம் இது பண்ண முடியும். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நான் போடுவேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமி பண்ணுறதுக்கு 9 வகை பொரியல், 2 குழம்பு டிஷ்ஷு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியோட வடை பாயசத்தோடு செய்கிறோம். ஒவ்வொன்றா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போதைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இன்னும் இப்போ தான் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு காலையிலே குளிச்சு ரெடியாகி எல்லாம் உட்காந்துருச்சு. இது சாமிக்காக செய்கிறங்காட்டி சுத்தபத்தமாக செய்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். நிறைய காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், வெட்டி வச்சுருக்கோம். அப்டுடேட் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன எங்கள் வீட்டில் நடக்கிற சாமி கும்பிடுற விளாக் தான் நான் போட போகிறேன். ஸோ இந்த இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம விளாகில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ காய் வெட்டிகிட்டு இருந்தேன். துவாரகேஷ் வந்துட்டார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அவரும் வந்து பார்த்திங்கன்னா காய் வெட்டி கொடுக்குறாரு. நான் அவரைக்காய் வெட்டிகிட்ருக்கேன், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதையெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்காரு வெளியில். அவருக்கு அதுதான் வந்து விளையாட்டாக இருக்குது. ஒவ்வொரு காயாக எடுத்து கேமரா முன்னாடி காட்டிகிட்ருக்காரு. ஹெல்ப் பண்ணுறாரா இல்லை தொந்தரவு பண்ணுறாரான்னு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. பட் அவரும் சீக்கிரமாக இதெல்லாம் கற்றுக்குவாருன்னு நினைக்கிறேன். தண்ணியில் இருக்கிறதையெல்லாம் நான் கழுவி எடுக்கிறேங்காட்டி அவரும் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. கழுவி கழுவி எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. இது நான் தரமாட்டேன்னு சொன்னால் அதை திரும்பி அவர் கொடுக்க சொல்லி கேட்குறாரு. தண்ணியில் தண்ணியில் மறுபடி தண்ணியில் போட்டுகிட்டே இருக்காரு. அவருக்கு இது ஒரு ஃபன்னாக இருக்குது. அதை மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. நானும் வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஒவ்வொன்றா எங்கள் அத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமனார் மாமியார் இருக்குங்கிறதுனால அவங்க சமைச்சிட்ருக்காங்க. ஸோ நான் வெட்டி வெட்டி கொடுக்க அவங்க ஒவ்வொன்றா சமைச்சிட்ருக்காங்க. பொரியலெல்லாம் ஒவ்வொரு காயாக வெட்ட வெட்ட சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அவரைக்காயை விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய்க்கு போயிட்டார். நாங்கள் வந்து புளிக்குழம்பு சாம்பார் தனியாக, புளிக்குழம்பு தனியாக வைப்போம். முருங்கைக்காய் சாம்பார் தான். அவரைக்காயை எடுத்து முடிச்சுட்டு முருங்கைக்காய் நீட்டமாக இருந்தோன்னா அதை தூக்கிட்டார். அடிக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. நான் அவர்கிட்ட முருங்கைக்காய் கொடுத்தங்காட்டி நான் இப்போ அவரைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன். துவாரகேஷ் பாருங்கள் என்னை அடிக்கிறாரு. இந்த மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. அவரோட பார்த்துட்டு நான் காய் வெட்டுறங்காட்டி பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோ எதையுமே என்னால் வீடியோ தனியாக ஷூட் பண்ண முடியல. அவரையும் நான் கவனிச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்குறங்காட்டி ஷூட் பண்ண முடியாதங்காட்டி அவரோடதை மட்டும் அவரோட ஃபன்னை மட்டும் நான் எடுத்துகிட்ருக்கேன். சரி, இதெல்லாம் மறுபடியும் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் ஸோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டிங்காக போயிட்டுருக்கு. அடுத்து அவரை நான் வந்து குளிக்க வைக்கிறக்கு நான் எடுத்துகிட்டு போகணும். காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே துவாரகை செஞ்சிருச்சு சாப்பிட்டாரு. ஸோ இவரை வந்து நம்ம வந்து குளிக்க வச்சுட்டு வந்துட்டு அடுத்ததான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு துவாரகேசை குளிக்க வச்சுட்டு வந்தார். அது எடிட்டிங்கில் கட் பண்ணிடுவேன் நான். ஓகே, துவாரகேசை குளிக்க வச்சு பொட்டெல்லாம் மாற்றி ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணியாச்சு. வேறு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டாச்சு. ட்ரெஸ் மாற்றி விட்ட உடனே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேவரட் கார் இருக்குது. கார் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் வச்சு எப்பயுமே நோண்டிகிட்டே இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாயாக ஷோஃபாவில் படுத்துட்டு அந்த காரை தான் வச்சு விளையாடிகிட்டே இருக்கார். அவருக்கு கார் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு தனியாக கம்பெனி அவருக்கு தேவையில்லை. அவர் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிருவார். ஸோ விளையாடி சோஃபாவை முடித்து பெட்ரூமுக்கு வந்துட்டார். பெட்ரூமுக்கு வந்துட்டு இங்கேயும் அவரோட டாய்ஸ் எல்லாம் இருக்குது. படுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு கார் ஓட்டிகிட்ருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அவருக்கு விளையாடுறது. படுத்துகிட்டே அவர் கார் ஓட்டிகிட்ருப்பார். ஸோ இங்கே கண்டினியூ அவர் விளையாடி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் மாமியாருக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்தவும் அவங்க ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள். பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாமிக்கு முன்னாடி படம் போட்டு அதை படையலெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம். மூணு படையெல்லாம் நாங்கள் போடுவோம். ஏன்னா எங்கள் மாமனார் அவர் அம்மா அவங்களோட பெரியம்மா மூணு பேர்த்துக்கும் சேர்த்து இது மூணு படையல். அது நாங்கள் வந்து பாருங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவங்க ஃபோட்டோவுக்கு மாலை போட்டுட்டு அவங்க பெரியம்மா ஃபோட்டோ கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஞாபகம்
அம்மா ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு ஒரு படையல் எக்ஸ்ட்ரா போடுவோம். இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ டிஷ்ஷு வந்து செஞ்சுருக்கோங்கிறத முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு வாழையில வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். அந்த வாழையிலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக அந்த மூணு படையல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருவோம். இதில் வந்து சாப்பாடு இருக்குது, ஒவ்வொரு டிஷ்ஷாக நான் திறந்து காட்டுறேன். சாப்பாடு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா பாயாசம் இருக்குது, சாரி அது சாம்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொரியலாக நான் காட்டுற பாருங்கள். இது வாழைக்காய் வறுவல். அதுக்கப்புறம் இந்த இதில் ஒவ்வொரு இதாக மாற்றி வச்சுருக்கோம். இது வந்து ரசம் வச்சுருக்கோம். இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தரவரங்காய் பொரியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இது மாற்றி வச்சிட்டோம் நாங்கள். சாரி, இந்த மாதிரி பெரிய குண்டாவில் தான் பாயாசம். அப்போ குண்டா பெருசாக இருந்தங்காட்டி நான் சாம்பார் பாயாசம்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு. இவ்வளவும் சாமிக்கு நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு, பூசணிக்காய் கூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல். அப்படியே லைனாக காட்டுறேன் பாருங்கள். நிறையா பொரியல் செஞ்சுருப்போம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அதா கொத்தவரங்காய் பொரியலும் காட்டுறேன். இன்னொன்று வாழைக்காய் வறுவல் காட்டிட்டேன். இது அவரைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் இந்த சின்ன கிண்ணத்தில் வந்து பருப்பு, பருப்பு தனியாக வந்து பருப்பும் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே சாமிக்கு வந்து படையல் போடுறதுக்காக எல்லாமே லைனாக சாமிக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டோம். இந்த எல்லாமே வந்து விளக்கெல்லாம் பருத்தி வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் வடை போடுற வேலை இருக்குது. அந்த வேலை முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு எடுத்து வச்சோன்னா இலைக்கு அளவாக வடையெல்லாம் போட்டு வச்சிட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் போட வேண்டிய ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடை போடுறதுக்கு நான் உள்ளே வந்திருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு வச்சுட்டு போய் தான் அதெல்லாம் நான் ஷூட் பண்ணேன். இப்போ பாருங்கள் மெதுவடை வந்து பார்த்திங்கன்னா இதாகிட்ருக்கு. கொஞ்சம் வந்து படையல் போடுறதுக்காக போட்டு வச்சுருந்தோம். அது கச்சாயம்னு சொல்லுவாங்க, அதாவது இனிப்பு போண்டா. அது போக மெதுவடை, அப்பளம், இது எல்லாமே சைடிஷாக எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து வடை போட்டிருக்கேன். எல்லோரும் வந்து மேலே சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் வருங்க வடை போட்டுட்ருக்கேன். அடுத்தது போட போகிறேன். எல்லாமே முடிஞ்சது. ஏழு வகை பொரியல் செஞ்சுருக்கோம், ரெண்டு குழம்பு வச்சுருக்கோம். பட் அதையவே நான் வந்து ஒரு விலாகாக போடணும்னு நினச்சேன். பட் என்னால் போட முடியல. சரி, கடைசியாக வடை போடுறதையே அது உங்கள்கிட்ட காட்டலான்னு தான் எடுக்கிறேன். நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறதும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதுவும் நான் போடுறேன். பட் ஒவ்வொன்றும் செய்யும்போது என்னால் போட முடியல. துவாரகேஷ் அழுதுகிட்டே இருந்தங்காட்டி என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் நான் தான் எடுக்கணும் வீடியோ. இப்போ சப்போர்ட் இல்லாதங்காட்டி நானே ஷெல்ஃபில் வச்சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இது சிம்பிளாக தான் நான் முடிக்கிறேன். உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்ருப்பீங்க. ஸோ அவங்கவுங்களோடதும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இது சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா காலையிலேருந்து ஒர்க் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த விலாகை நான் இதோட முடிக்கிறேன். ஸோ எல்லோரும் இதே மாதிரி அவங்க வீட்டில் சாமி கும்பிடுங்க. மணி ரெண்டுக்கு மேலே ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.